சேலத்தில் புற்றுநோய் பாதிப்புக்கு ஆளான பெண் தனது இரண்டு குழந்தைகளையும் கணவரையும் காப்பாற்ற போராடி வருகிறார். அந்த குடும்பத்தினருக்கு நேர்ந்த பிரச்சனை என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோபாலகண்ணன், மஞ்சுளா என்ற இந்த இருவரும் கடந்த 2009 பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி காதல் திருமணம் செய்து கொண்டனர். ஆட்டையாம்பட்டியில் வாழ்ந்து வரும் இவர்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் என பிறந்தனர். மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் இவர்களின் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஏற்பட்டன. கோபாலகண்ணன் வேலை பார்த்த இடத்தில் தலையில் அடிபட்டது. அதற்கு உரிய சிகிச்சை எடுக்காத நிலையில் அவரின் கை கால்கள் செயலிழந்தன. 2010 சென்ட்ரிங்கால போகும்போது பிள்ளையோடு வந்து தலைமல் படிச்சுங்க. அப்போ நான் குடும்ப சூழ்நிலைக்கு எதுவும் பிரச்சனை பாதிக்காதுன்னு சொல்லி நம்ப நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். 2014 வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. அது வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்து கைத்தால் நடக்கிறது, இப்போ வாய் சரியாக பேச முடியாது, மூச்சு வாங்கணும், கைத்தால் நடக்கிறதுன்னு ஒரு ஆள் என் கூட இருந்தாங்கன்னா. முற்றிலும் முடங்கி போன கணவரையும் குழந்தைகளையும் துப்புரவு பணி செய்து மஞ்சுளா கவனித்து வந்தார். இந்நிலையில் மற்றொரு பேரிடி அவர்கள் வாழ்க்கையில் விழுந்தது. மஞ்சுளாவுக்கு தொண்டையில் புற்றுநோய் கட்டி உருவானது. இதனால் அவர் வாய் வழியாக உணவு உட்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டு தற்போது வயிற்றில் குழாய் பொருத்தப்பட்டு நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொள்கிறார். இதனால் அவரும் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கோபாலகண்ணனுக்கு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை 1500 ரூபாய் கிடைக்கிறது. அது மட்டுமே இவர்களின் வாழ்க்கை நடத்த கிடைக்கும் ஒரே ஒரு பொருளாதார உதவி. நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் பசங்க இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி வர வரைக்கும் நாங்கள் இருந்தால் கூட போதும் சார் எங்களுக்கு. அது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு உதவி தொகை மாதிரி நீங்கள் எனக்கு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் சார். இப்படி பெற்றோர்கள் இருவரும் முடங்கிய நிலையில் மகள் சாதனாவும் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மஞ்சுளா கலக்கத்துடன் கூறுகிறார். அனைத்து வகையிலும் முடக்கப்பட்டுள்ள தங்களுக்கு அரசோ தனியார் தொண்டு நிறுவனங்களோ உதவ முன்வர வேண்டும் என்பதே வாழ்க்கையை தொலைத்த இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. News 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் திருமலை. தமிழகத்தின் முதன்மை செய்தி தொலைக்காட்சியான News 18 தமிழ்நாடு இப்போது SCV, டாக் டிவி, TCCL, VK டிஜிட்டல் ஆகிய கேபிள் செட் ஆஃப் பாக்ஸ் மற்றும் அனைத்து முன்னணி டிஜிட்டல் நெட்வொர்க்குகளிலும் Facebook, YouTube, Twitter ஆகிய இணையதள சேவைகள் வழியாகவும் காண கிடைக்கிறது. செய்திகளோடு இணைந்திருக்க News 18 தமிழ்நாடு.